எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ கன்னியாகுமரி ட்ரிப் போட எண்டுக்கு வந்துட்டோம். என்னடா பொழுது நிற்கும் கன்னியாகுமரி ட்ரிப்ன்ட்டே இருக்கிற எடுத்தாவே அதே தான் வருது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இது அதோட லாஸ்ட் பாட்டு தான். நம்ம பேச்சிப்பாறை டேமு அப்புறம் மாத்தூர் தொட்டிப்பாலம் ரெண்டும் போன எக்ஸ்பீரியன்ஸை போட போகிறேன். முழுசாக பாருங்கள், எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மாத்தூர் தொட்டிப்பாலம் வியூ சூப்பராக இருக்குது. அது போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அந்த ஃபீல் எல்லாமே. சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிஸ்டேக்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கமெண்டில் போடுங்கள். அடுத்த வீடியோவில் இந்த கன்னியாகுமரி ட்ரிப்போட முழு டீட்டெயிலுமே சொல்லலான் இருக்கேன். எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு, எங்கெங்கே போகலாம், நான் போனது ப்ளஸ் எக்ஸ்ட்ரா எங்கே போகலாம் அப்படிங்கிற டீட்டெயில் சொல்லிடுறேன். அவ்வளோதான். இப்போ போய் வீடியோ பாருங்கள். மறக்காமல் அந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ரெண்டுலேயுமே போய் ஃபாலோ பண்ணிடுங்க. பாய். இங்கே ஃபுல்லாக ரப்பர் எஸ்டேட்டாக இருக்குது. அப்படியே ஒரு மரத்தை எப்படி தான் இருக்குதுன்னு உள்ளே போய் வீடியோ எடுக்கலான்னு ஒரு தோட்டத்துக்குள்ளே வந்துட்டேன். இதுதான் ரப்பர் மரம். இதில் இதோட பட்டையில் ஒரு ஓரமாக சின்னதாக அப்படியே செதுக்கி விட்டு வச்சுருக்காங்க. அதில் அப்படியே ரப்பர் பாருங்கள் வழிஞ்சி வருது ஒயிட்டாக. அதை ஒரு தகரம் சொருவி விட்டு அதிலேருந்து கீழே ஸ்டோர் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க ஒரு கோப்பையில். அந்த கோப்பையில் உள்ளே இருக்க ஒயிட்டாக இருக்கிறதுலாம் ரப்பர் வழிஞ்சி ஸ்டோராக இருக்கிறது. அதை எடுத்து கொண்டு போய் என்ன ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல, பட் இதுதான் ரப்பர். அது வேணால் நல்லா தெரியும். அவ்வளோதான் பாருங்கள், அப்படியே செதுக்கி விட்டு அப்படியே வளைஞ்சி வருது. இங்கே ஃபுல்லாகவே ரப்பர் தோட்டம்தான், எல்லாமே ரப்பர் மரம் தான். பேச்சு போகிற டைம் வந்துட்டோம். முன்னாடி தெரிவிக்க போகிறேன், பெரிய மதில் சுவர் டைமு எந்த என்ட்ரன்ஸ் இருக்குன்னு தெரியல எங்களுக்கு. பேச்சிப்பாறை டேமு இதுவும் க்ளோஸில் தான் இருக்குது, கோவிட்னால தான் அப்படின்றாங்க. இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லையாமா. சரி, வந்ததே வந்து அந்த என்ட்ரன்ஸ் ஆச்சு எட்டி பார்த்துட்டு போயிடுவோமே அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். இதுதான் என்ட்ரன்ஸ் போல் பூட்டி வச்சுருக்கிறானுங்க, பேச்சிப்பாறை அணை. சரி ரைட், ஓகே, அவ்வளோதான், அப்படியே ரிட்டர்ன் கிளம்ப வேண்டியதான். அடுத்து மாத்தூர் தொட்டிப்பாலம் போய் பார்ப்போம், அதுவாச்சும் ஓப்பனில் இருக்குதா என்ன பண்ணுதுன்ட்டு. மாத்தூர் தொட்டிப்பாலம் தங்கலையான்புடன் வரவேற்கிறது. அந்த ஆர்ச் தாங்க, அந்த அதுக்குள்ளே தான் போகணுன்னு போட்டிருக்கேன். அதுக்குள்ளே தான் இப்போ வண்டி போடுறேன். போயிட்டு எப்படி இருக்கு என்னன்ட்டு வீடியோ எடுத்து போடுறேன். இல்லையா? ம் பாலத்தில் தண்ணி இல்லை. தண்ணி ஓடுது சூர்யா, கீழ உன்னெல்லாம் கண்ணாடி பாலத்து மேல எப்படி நடக்க வைக்கிறது? மாத்தூர் தொட்டிப்பாலம் பாலத்துக்கு மேலே நின்றுட்டுருக்கோம். பாலம் எப்படி ஒரு 200 அடியாச்சும் ஆகிட்டுருக்கும்னு நினைக்கிறேன். வாழைப்பூக்கு பின்னாடி அப்படியே கீழே போட்டா தண்ணியில் வந்து அந்த கேமராவில் இல்லை, செல்ஃபி சொன்னேன். ஆ ஓகே, எடுத்துக்கலாம்.
தொட்டிப்பாளத்தோட முழு டீட்டெயிலுமே இந்த சிவத்தில் கொடுத்துருக்காங்க. அதில் முதல் லைன் ஒன்று நல்லா இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது. எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை, வரலாறு ஆனவர்கள் யாரும் தனக்காக வாழ்ந்ததில்லை. கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் லைன் அது. ஆக்சுவலி இந்த தொட்டி கட்டினதும் அவரோட பீரியடில் தான் கட்டியிருக்காங்க. பாலத்தோட நீளம் உயரம் உயரம் வந்து 101 அடியும், நான் 200 அடின்னு சொல்லியிருந்தேன், தெரில எனக்கும் தெரில, அதனால் சும்மா அப்படியே அப்ராக்சிமேட்டாக சொன்னது. இதில் ஒரே ஒரு தண்ணீர் போகிறதுக்கு தொட்டி கட்டியிருக்காங்க. இதோட வருடம் 1963 69 மூணு வருஷத்தில் கட்டியிருக்காங்க. கட்டுமான செலவு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 13 லட்சம் போட்டிருக்கு, அவ்வளோதான். தொட்டிப்பாளம் கீழேருந்து மேலேருந்து அப்படியே படிக்கட்டுலேயும் வந்துடலாம், அந்த லெஃப்ட் சைடு படிக்கட்டு. அப்படி இல்லைன்னா பைக்கு சுற்றிக்கிட்டு வந்தோம்னா பைக்லேயும் வந்துடலாம். குளிச்சுட்டுருக்குறாங்க ரெண்டு பக்கமும். அதான் அந்த மேலே தெரிகிற பாலத்துக்கு மேலே தான் இவ்வளோ நேரம் நடந்துட்டு வந்துட்டு கீழே வந்திருக்கிறோம். யார் சூரியா அந்த ப்ளூ டிஷர்ட்டு? உன் ஃப்ரெண்டா? அவ்வளோதான், தொட்டிப்பாளம் முழுசாக பார்த்து முடித்தாச்சு. ரிட்டன் கிளம்பிட்டு தான் போய் முன்னாடி ஊரில் போய் ஏதாவது சாப்பிட்டு அப்புறம் அப்படியே கிளம்பலாம். சொல்லிட்டு ஒரு ஊர், அந்த ஊரில் தான் சாப்பிட்டோம். அண்ணாமலை ஹோட்டல்னு போட்டிருந்துச்சு, நாட் பேட், ஓரளவுக்கு சுமாராக இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நேராக ஆரல் வாய்மொழி, இங்கேருந்து ஆரல் வாய்மொழி போயிட்டோம்னா நமக்கு சேலம் பைபாஸ் பிடிச்சிடலாம், அவ்வளோதான், ரிட்டன் கிளம்பிட்டேன். இதுக்கு மேலே நடுவில் எதுவும் விசிட்டிங் பிளேஸ் பார்க்குற மாதிரி இல்லை, டைம் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ ஓட்டினாவே நைட்டுக்குள்ளே வீட்டுக்கு போக முடியுமா என்னன்னு தெரியல. இப்போ ஒரு 5 கிலோமீட்டர் வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு வந்த வழி எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஒரு ஹில் ஸ்டேஷனில் வண்டி ஓட்டுற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. ரெண்டு பக்கமும் மரம், ஒரு கூலிங்கான கிளைமேட் அப்படியே மெயின்டைன் ஆகுது. ஒரு சினிமா ஷூட் எடுக்கிற இடம் மாதிரியே இருக்குது ஃபுல்லாக. சரி ஓகேங்க, நான் பைபாஸ் பிடிச்சிட்டு நைட்டு என்ன ஆகுது என்னன்னு தெரியல, நான் பார்த்துட்டு உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன். முன்னாடி போலீஸ்கார் நின்றுக்கிறாங்க, மாட்டாங்க மேபி. நம்ம ஏன்னா ரெண்டு பேருமே ஹெல்மெட் போட்டுட்டு தான் போயிட்டுருக்கேன். இதுவும் கேமரா ஆன் பண்ணியே வச்சுக்கிட்டேன், என்ன சொல்கிறாங்களோ பார்க்கலாமே. நடுரோட்டுக்கே வந்து நின்றுக்கிட்டாருப்பா. அந்த ஸ்கூட்டிக்காரன் அப்படியே நிறுத்தாமல் எஸ்கே போயிட்டான். திருநெல்வேலி அவுட்ரு பைபாஸ் இது, முன்னாடி ஒரு வியூ தெரியுதுங்களா, அந்த ரெண்டு மலைக்கு நடுவில் ரோட் போகிறது. மேபி அந்த சிங்கம் படத்தில் பிரகாஷ்ராஜ் கார் மேலே கல் எடுத்து அடிப்பார்ல, அந்த சீன் இங்கே தான் எடுத்திருப்பாங்களோன்னு தோணுது. பார்த்த உடனேயும் அதே மாதிரி தெரிஞ்சது. பட் இந்த இடம் தானு கன்ஃபார்மாக தெரியல. அப்படியே திருநெல்வேலி உள்ளே விட்டு அள்ளோ வாங்கிட்டு போயிடலாமான்னு யோசிச்சுட்டு வருகிறேன், பார்க்கலாம்.
எப்படி மலையை குடைஞ்சி போட்டிருக்கானுங்க. சூர்யா இது மேல எங்க சூர்யா போறது? அல்வா கடை அண்ணா இருக்கு திருநெல்வேலி அல்வா. ஆ எட்டு கடை அல்வா கண்ணா. ஓகே அண்ணா. அந்த கார் போறது ஓகேண்ணா. எப்படியோ ஒரு வழியாக அல்வா வாங்கிட்டு திரும்பி கிளம்பிட்டேன். இருட்டு கடை அல்வாலாம் சாத்தியிருப்பாங்களாம்மா. ஸோ சாதா நார்மல் அல்வா தான். சந்திரா ஸ்வீட்ஸ் கடை பேர். இப்போ ஆழத்துக்கு அடியே இருந்துச்சு. செம்ம கூட்டம் அங்கே பாரு சூர்யா, கடையில் எவ்வளோ கூட்டம் ஈமிக்கிற மாதிரி. சரி நம்ம கிளம்பலாம். மதுரை அவுட்டு டோல்கிட்ட வந்தாச்சு. இந்த திருநெல்வேலி உள்ளே போய் அல்வா வாங்கினதில் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இல்லைன்னா ஒன்றும் கொஞ்சம் ஒரு மணி நேரம் முன்னாடியே வந்திருக்கலாம். அதுதான் சரி, திருநெல்வேலி வரலும் வந்துட்டு அல்வா வாங்காமல் போனால் நல்லா இருக்குதா, அதனால தான் அப்படியே உள்ளே விட்டுட்டேன். ஒரு சின்ன பிரேக் முடிஞ்சால் ஓட்டுறது, இல்லைன்னா ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியதான். அடுத்து டைம் இப்போ நைட்டு 11 மணி. திண்டுக்கல் தாண்டியாச்சு. சரி காலையிலேருந்து அப்படியே ரன்னிங்லேயே இருக்கிறதுனால ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிலையன்ஸ் பங்க் பெட்ரோல் பங்க் அதில் அப்படியே வண்டியை நிறுத்தி கொஞ்சம் நாள் படுக்கலாம் அப்படின்னு நிறுத்திட்டேன். அவ்வளோதான். அப்புறம் ஒரு 3-4 மணிக்காக எடுத்தால் வீட்டுக்கு போயிடலாம். வெடியறதுக்குள்ளே வீட்டுக்கு போயிட்டு வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு போடுறேன். பாய்.